வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சிவகார்த்திகை நடித்து சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் வந்திருக்க டான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வேணா பேசாமல் டான்ஸர் ஆகிடுவா, நான் வேணா பேசாமல் கிரிக்கெட் ஆகிடுவா, நான் வேணா கேங்ஸ்டர் ஆகிடுவா, பேசாமல் நம்ம அரசியலுக்கு போயிடுவோமா? பொய்யெல்லாம் பேசணும்ப்பா. அப்போ வேணா அப்போ வேணா டான். இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்கணுன்ற எண்ணம் யாருக்குமே வராது. ஏன்னா அந்தளவுக்கு படு மொக்கையாக இருந்தது அந்த ட்ரெய்லர். எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பும் எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு படு மொக்கையான ட்ரெய்லர் கொடுத்ததால் இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்கே இல்லை. சொல்லப்போனால் எல்லா தியேட்டர்லையும் ஒரு 50% ஆக்குபென்சி தான் ஃபுல்லாச்சு. பாதி தியேட்டருக்கு மேலே சீட்டு காலியாக தான் இருந்தது. இப்போ படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பார்க்க வந்த ஆடியன்ஸும் பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்துடைய ரிசல்ட், படம் பார்த்துட்டு வந்த பப்ளிக்கோட மவுத் டாக் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததால் செகண்ட் டேலேருந்து இந்த படத்துடைய டிக்கெட்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த படம் ஒரு நல்ல படம், டான் படம் நிச்சயம் ஃப்ளாப் லிஸ்ட்டில் வராது. இப்போதைக்கு இந்த படத்துடைய ரிசல்ட் ஒரு அபவ் அவரேஜ் தான், ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வந்து தான் நிற்குது. இந்த விஷயம் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். என்னங்க படத்தை ஒரு பக்கம் நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க, நீங்கள் படம் நல்லாயிருக்கு ஹிட் ஆகிடுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுதான் உண்மை. ஏன்னா தேட்டரில் வந்து பாருங்கள், இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வந்து யாருமே படம் சூற மொக்க நல்லாவே இல்லை, எதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு யாரும் பெருசாக திட்டிட்டோ கலாச்சிட்டோ போல. ஒன்றும் படம் நல்லாயிருக்கு இல்லைனா பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற ரிசல்ட் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இப்படி ஒரு பேர் எடுக்கிறதே இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயம். அதை இந்த படம் பண்ணிடுச்சு இல்லை. ஸோ இந்த சக்ஸஸை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். சரி, இந்த படத்துடைய கதை நான் பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் கதையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. 3 இடியட்ஸ் வசூல் ராஜா, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, அப்புறம் சமுத்திரகனி டைரக்ட் பண்ண அப்பா, அப்புறம் சமுத்திரகனி நடித்து வெளிவந்த 7, இந்த 5 படங்களுடைய தொகுப்பு தான் இந்த டான். இந்த 5 படங்களில் எந்தெந்த நல்ல நல்ல சீன்ஸ்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் உருவி பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு படத்துலேருந்து காப்பி அடித்தா ஒரே மாதிரி இருக்குன்ட்டு 5 படத்துலேருந்து எடுத்து வச்சிருக்காரு. அப்போ தான் யாரும் காப்பி ரைட்ஸுக்கு வந்து பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்கன்ட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் இந்த கதையை. சரி, இந்த படத்துடைய கதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகி போன கதையாக இருந்தாலும் படம் பார்க்குற நமக்கும் இந்த விஷயம்லாம் ஒன்றும் புதுசு இல்லையே, இதெல்லாம் ஏற்கனவே நிறைய படங்களில் வந்திருக்குன்னு தோணினாலும் இந்த படம் முடிகிற வரைக்கும் நமக்கு பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கலை, சளிப்பும் தட்டலை, பாதியிலே தேட்டர் விட்டு எழுந்து போயிடலாம்ன்ற எண்ணமும் வரல. ஒரு சுமாரான கதை, ஒரு சூற மொக்கையான கதையாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே மூலம் ஆடியன்ஸாக உட்கார வைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படத்துடைய கதையை நீங்கள் கோர்வையாக சொன்னீங்கன்னா ஒரு சீன் கூட உங்களுக்கு புதுசாக தெரியாது. ஆனால் ஆடியன்ஸ் பல இடங்களில் இந்த படத்தை ரசித்து தான் பார்த்தாங்க. அதுக்கு காரணம் நல்ல திரைக்கதை. இந்த படத்துடைய டேரக்டர் அட்லியோட அஸ்டன் சொன்னாங்க, அட்லி எப்படி ஒரு நல்ல 2-3 படங்கள்லேருந்து கதையை உருவி இது தன்னுடைய சொந்த சரக்கு நான் புதுசாக கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு உருட்டு உருட்டுவாரோ அந்த வேலையை தான் இந்த படத்துடைய டேரக்டரும் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி பழைய படங்கள்லேருந்து காப்பி அடித்தாலும் அதை தரமாக எக்ஸிக்யூட் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப தரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு சிபி சக்கரவர்த்தி. என்ன தான் இந்த படம் பெருசாக போர் அடிக்கலனாலும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படம். ஆனால் முதல் 2 மணி நேரம் பார்த்த ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நிச்சயம் இந்த படம் பெருசாலாம் ஓடாது, ரொம்ப 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 சுமாரான படம் அப்படின்ற பேர் தான் எடுக்கும்னு நினச்சோம். ஆனால் படத்துடைய கிளைமேக்ஸ், அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1/2 ஹவர், இந்த படம் லாஸ்ட் ஒரு 1/2 ஹவர் இவங்க பண்ண வேலையில் முதல் 2 மணி நேரம் இவங்க பண்ண அத்தனை மிஸ்டேக்கும் மறக்கடிச்சிடுது. படம் முடியும் போது ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீல் குட் படம் இது அப்படின்ற எண்ணம் வந்துடுது. என்னப்பா கிளைமேக்ஸில் இப்படி ஒரு சென்டிமெண்ட்டை போட்டாங்க, இப்பேற்பட்ட சென்டிமெண்ட்டை நம்ம கலாய்க்கவோ திட்டவோ செஞ்சால் அது அந்த கடவுளுக்கே பொறுக்காதுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அதனால தான் இந்த படம் பார்த்துட்டு வெளியே போகிற அத்தனை பேரும் இந்த படத்தை பெருசாக குறை சொல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட கல் நெஞ்ச காரணம் இந்த படத்துடைய லாஸ்ட் 1/2 ஹவர் பார்க்கும்போது ஓரளவுக்கு அமைதியாகிடுவாங்க. ஏன்னா தியேட்டர்லேயும் அந்த 1/2 ஹவர் எந்த ஒரு சத்தமும் இல்லை, ஹவுஸ்ஃபுல்லாக படம் போயிட்டுருக்கும் போதும் ஒரு பேர் அமைதியோடு அத்தனை பேரும் படம் பார்த்தாங்க. அந்த 1/2 ஹவர் சீனில் மட்டும் எங்கேயாச்சும் சொதப்பிருந்து மக்கள் கலாய்ச்சி கத்திருந்தாங்கன்னா இந்த படம் டோட்டலாக காலியாக இருக்கும். உண்மையிலே அந்த இடத்துல ஒரு சின்ன குறை சொல்லாத மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஹிட்டாக வர படத்துக்கு செகண்ட் ஹாஃப் எவ்வளோ முக்கியம், அதுவும் கிளைமேக்ஸ் எவ்வளோ முக்கியன்றத இந்த படம் மூலம் புது இயக்குநர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன தான் இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் இந்த படத்தை பார்க்கணுன்ற எண்ணமே எங்களுக்கு பெருசாக இல்லை, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்து மேலே இல்லை அப்படின்ற எண்ணத்தோடு தான் பல பேர் இருக்காங்க. அந்த எண்ணத்தோடு இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த படம் பலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. காரணம் கிரிஞ்சு. அதாவது அதான் சொல்லிட்டேனே, நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து புளிச்சு போன சீன்ஸ் தான் அத்தனையும். ஆனால் இதில் ஒரு விஷயம், காலேஜ் சம்மந்தமான படங்கள் நம்ம ஊரில் ஒன்றும் அதிகமாக வர்றதில்லை. சொல்லப்போனால் அது மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பேற்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய க்ரௌடு வேணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான படங்கள் ஒரு சில வயதை கடந்துட்டால் எடுக்கவே முடியாது, ஹீரோக்களால் நடிக்கவே முடியாது. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாரு. ஆனால் ரொம்ப வருஷம் அவர் தக்க வச்சுக்க முடியாது. இதே வேலையை அவர் இன்னொரு 5 வருஷத்துக்கு கழிச்சு பண்ணால் நிச்சயமாக காமெடியாக தான் போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் கேரக்டர், ஒரு வயசுக்குள்ளே இந்த மாதிரி கேரக்டர் நடித்து முடிச்சிடணும்.
அதுக்கப்புறம் நிச்சயம் முடியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் விஜய் டிவியில் வர கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் போஸ்டர்லாம் அவங்க மூஞ்சி நிறைய பார்க்கலாம், ஆனால் யாருடைய கேரக்டர்னு மனசில் பதியல. படம் முடியும்போது இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் போஸ்டருக்கும் சம்மந்தமே இல்லாத சமுத்திரகனி, சமுத்திரகனுடைய ஒய்ஃபு எஸ்ஜே சூர்யா, அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன், இந்த நாலு பேர் தான் மனசில் நிற்கிறாங்க. இந்த படத்துடைய கதை காலேஜில் ஆரம்பித்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போனாலும் படம் முடியும் போது பெற்றோர்கள் உங்கள் கூட இருக்கும்போதே அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. ஒரு காலகட்டத்துக்கப்புறம் அவங்க உங்களை விட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் பெருசாக எந்த நல்லதும் செய்யலைன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசும்போது பெற்றோரை இழந்த பலருக்கு மனசு வலிக்கும். அம்மா அப்பா உயிரோட கூட இருக்கவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. அவங்க வேணால் அந்த சீனை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு கடந்துட்டு போயிடலாம், ஆனால் அவங்களுக்கும் ஒரு காலம் வரும். இதே சீனை பல வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்போவே சொன்னாங்கல்ல நம்ம தான் அதை பெருசாக எடுத்துக்கணுன்ற எண்ணம் பெற்றோரை இழந்தவர்களுக்கு நல்லாவே புரியும். இந்த படத்தில் குறைகள் மிஸ்டேக்குன்னு சொல்லணுன்னா ஏகப்பட்டதை சொல்லலாம். படத்துடைய டைட்டில் என்ன டான் அப்படின்றதே இந்த படத்துக்கு எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியல. டான்னு ஏன் வச்சுருக்கேன்னு படத்துடைய ஆரம்பத்திலே ரெண்டு மூணு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, ஆனால் அதெல்லாம் திணிக்கப்பட்டது தான். டான்றது எப்பேற்பட்ட டைட்டில், அமிதாப் பச்சன் டான்ற டைட்டிலில் படம் நடிக்கும்போது இந்தியா முழுக்கமே அந்த படம் சக்கப்போடு போட்டுச்சு. அப்பேற்பட்ட டைட்டிலை டம்மி ஆகி சும்மா சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல டான் கேட்டு பார்த்தா கெத்தாக இருக்குல்ல அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் சில பல சித்து வேலைகள் இருக்குது. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது டோட்டலாக யூட்டன் போட்டு நான் இதைத்தான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு வேற ஒரு கதையை சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து யார் அதிகமாக இருக்கிறோம், பெற்றவங்களான அப்பா அம்மா டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு யார்கிட்டலாம் சும்மா மோதிக்கிட்டு இருக்கோமோ அவங்களெல்லாம் நமக்கு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ண அத்தனை விஷயம் நல்லதுக்கு தானே, நாம் நல்லா வரணும்னு தானே இவங்க அந்தளவுக்கு கடிஞ்சிக்கிட்டாங்கன்னு நம்மளுடைய பெற்றோர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் ஒரு மரியாதை வரும் பார்த்தீங்களா, அதை தான் இந்த படம் ஏற்படுத்த விரும்புது. இந்த ஒரு நல்ல கருத்தை சொல்கிறதுக்கு தான் முதல் ரெண்டு மணி நேரம் இவங்க எல்லாரையும் கலாய்ச்சி விட்டுட்டு லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரில் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்சிட்டாங்க. இவங்க சொல்ல வந்த கருத்து ஒரு உன்னதமான கருத்து, அதை யாரும் மறுக்கவே முடியாது. நாம் படிக்கிற காலத்தில் நாம் எந்த அளவுக்கு டீச்சர்ஸை வெறுத்தமோ அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு 40-45 வயசில் வயசானதுக்கப்புறம் அவங்களை திரும்ப நினைக்கும் போது அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும் நல்ல விதமாக. பழைய வஞ்சங்கள் நமக்கு கொஞ்சமும் ஞாபகம் வராது, அவங்கள பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். அந்த மெசேஜ் தான் இந்த படம் சொல்ல வருது. இந்த படத்துக்கு 100 மார்க் அவரை கொடுக்கலானா, பழைய கதை பழைய வசனன்றதால இந்த படத்துக்கு ஒரு 20 மார்க் குறையலாம். மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100 ஒரு 80% ஒர்த்தான படம் தான். சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு ஹிட் படம் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். சார் ஒரு கேன ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, என்ன இடையா என்னமோ கே கூன்றா என்னங்க, நீ ஒன்னும் சொல்லவனா போ.